ஹாய் ஒருவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயந்தான். என்ன அப்படின்னா மேக்ஸோட ஹாஃப் எலி கொஸ்டின் பேப்பர். உடனே கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சுன்னு நினச்சிடாதீங்க. இது வந்து காமன் எக்ஸாம் ஹாஃப் எலி, அதாவது ஸ்டேட் வைஸ் நடக்கிற காமன் எக்ஸாம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் அவுட் ஆகாது. அண்ட் இது ஒரு பேட்டர்னாக எடுத்துக்கோங்க. நிறைய பேட்டர்ன் பார்த்துருப்பீங்க. நம்ம சொல்கிற மாதிரி நம்ம பிளான் படி 5 மார்க்ஸ் எல்லாம் வருது அப்படின்னு செக் பண்ணிங்கன்னா, நான் 5 மார்க் தானே இம்பார்ட்டன்ட் போட்டோம், 2 மார்க் 3 மார்க்கும் போட்டிருக்கேன். எந்த ஏரியாவில் நல்லா இந்த வீடியோ கவனிங்க, எந்த ஏரியாவில் 5 மார்க் நான் அட்டன் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ கொஸ்டின் பேப்பர் மட்டும் அனலைஸ் பண்ண போகிறதில்ல, இந்த வீடியோவில் எந்த ஏரியாவில் நீங்கள் 2 மார்க் 3 மார்க் அட்டன் பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன். அப்போது என்னென்ன சாப்டர் அட்டன் பண்ணோம், நாளைக்கு இது குறித்து உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க் எழுதுகிற மாதிரி வீடியோ வரும். நாளைக்கு 75+ எடுக்கிற மாதிரி ஒரு வீடியோ போட போகிறோம். 3 நாள்க்குள்ளே அது படித்து நம்ம 75+ எடுக்கிறோம். இதுதான் அதில் வந்து உங்களுக்கு 3 மார்க் 2 மார்க் 5 5 எழுதுகிற மாதிரி பிளான் பண்ணுறேன். 5 மார்க்கு 5 மேலே 5 அல்லது 6 எழுதுகிற மாதிரி பிளான் பண்ணுறேன். இப்போ இதிலே நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறேன் எவ்வளோ 2 மார்க் 3 மார்க் வருது நம்ம படிக்க போகிற சாப்டர்லான்ட்டு. உதாரணத்துக்கு என்னென்ன சாப்டர் படிக்கணும், 2 மார்க் 3 மார்க்னா ஃபஸ்ட்டு சாப்டர் ஓகேங்களா, அடுத்து 12th சாப்டர் படிப்போம், 11th சாப்டர் படிப்போம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2nd சாப்டர் ஆர் 3rd சாப்டர் அந்த மாதிரி ஒரு 8th சாப்டர் 8.1 8.2. ஸோ இந்த 4 சாப்டரும் படிப்போம், ப்ளஸ் 2nd சாப்டர் கொஞ்சம் படிப்போம், 3rd சாப்டர் கொஞ்சம் படிப்போம், அவ்வளோதான். ஸோ இதையும் மீறி உங்களுக்கு வேணால் 7th சாப்டர் படிப்போம், அவ்வளோதான். ஸோ இது பாருங்கள், 1 மார்க் எல்லாமே புக் பேக்கில் ஒரு 15 மேலே வந்துடும். நீங்கள் ஃபஸ்ட்டு புக் பேக்கை தரவு பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 2 மார்க் பாருங்கள், 1st சாப்டர் ஒன்று வந்துருச்சா, 2nd சாப்டர் ஒன்று வந்துருச்சா. ஸோ அடுத்தது நம்ம படிக்கக்கூடிய ட்ரூத் டேபிள், 12th சாப்டரில் கண்டிப்பாக ஒரு ட்ரூத் டேபிள் வந்துடும். 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் 2 மார்க்கில் ஃபஸ்ட்டு ஓகேனா அட்டன் பண்ணுங்கள். ஸோ மீதியெல்லாம் வேணாமாங்க சார் அப்படின்னு கேட்டால், இது வந்து யூனிவர்சிட்டி கிராமெட்ரி. ஸோ அதுதான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு 4 சாப்டர் தரவை இருந்தீங்கன்னா அதிலே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ 2 மார்க் கேட்குறாங்கன்னு பாருங்கள். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், நாம் நாளைக்கு போடுற பிளான் 75+ 5+ பிளானுக்கு 1st சாப்டர் வந்துருச்சு, 2nd சாப்டர் வந்துருச்சு. ஸோ இது 2 அட்டன் பண்ணிடுவீங்க, இதுவும் அட்டன் பண்ணிடுவீங்க, 3 அட்டன் பண்ணலாம் 2 மார்க்கில். ஸோ மீதி இருக்கவங்களாம் பார்த்துங்க, ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்டெக்ரல் மேலே கேட்டிருக்காங்க, அது இங்கே அவர் அனுப்பினதில் இப்படி அனுப்பிட்டார். இன்டெக்ரல் இது ஈஸி தான், இதுவும் நம்ம சொல்லுவோம் சரிங்களா. 7th சாப்டரில் பாருங்கள், ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங் டிக்ரீஸிங் கண்டிப்பாக அதுவும் ஈஸி தான். அடுத்தது நம்ம பாருங்கள், 8.2லேருந்து கேட்டிருக்காங்க, 8.2ல் இது மிக முக்கியமான சம், 29th. ஸோ ஆர்டர் அண்ட் டிகிரி ரொம்ப ஈஸி தான், பட் 8th பாருங்கள், 3 மார்க்கில் நம்ம டூ மார்க்கில் நம்ம சாப்டர்ஸ், 1st சாப்டர், 2nd சாப்டர், 12th சாப்டர் அண்ட் 8th சாப்டர். இது படித்தாலும் 4 2 மார்க் எழுதலாமா, அதுதான் நான் சொன்னேன். ஸோ மீதி இருக்கவங்களாம் மீதி ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் 3 மார்க் பாருங்கள், 1st சாப்டர் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3rd சாப்டர், இது ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓகே, இது எல்லாமே ஈஸி தான். 7th சாப்டரும் போட்டுடலாம் பாருங்கள். அடுத்து வந்து 2nd சாப்டர் அண்ட் ப்ராபபிலிட்டி, இதுவும் ஈஸியான சம்மு தான் சரிங்களா, இது பார்த்துக்கலாம். இப்போது ரொம்ப ஈஸியாக கேட்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா ஹியூ லைன்ஸ் கேட்டிருக்காங்க, இது ஒரு ஈஸியான சம். எப்பவுமே வந்து இன்வெர்ஸ் ட்ரிகனோமெட்ரிலையும் தியரி ஆஃப் இக்வேஷன்லேயும் மேட்ரிக்ஸ்லேயும் ஒரு 3 மார்க் 3 மார்க் வந்துருச்சு. ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர்லேயும் ஒரு 3 மார்க் வந்துருச்சு, 4 ஆச்சு, ப்ராபபிலிட்டிலையும் ஒன்று வந்துருச்சு. இதுக்கு மேலே என்ன வேணும் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு 7னா எழுதணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து 7th சாப்டர் நல்லா படிங்க, 7th சாப்டர். அதே மாதிரி 9th சாப்டர் படிக்க முடியலன்னா ஒரு வேளை எக்ஸஸ் 9.3 இருக்க 2nd சம்மில் நம்ம சொல்லக்கூடிய சம்ஸ் மட்டும் படிங்க, நாளைக்கு சொல்கிறேன் சரிங்களா. 5 மார்க்லாம் ஓகே, 3 மார்க் 2 மார்க் சொன்னேன். ஸோ அடுத்தது வெக்டார், ஒரு வேளை உங்களுக்கு படிக்கணும்னு ஆசை இருந்தால் வெக்டாரில் இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி பிளேன், இதில் வந்து பார்த்திங்கன்னா ஷோ தி ஸ்க்யூ லைன்ஸ். ஸோ நீங்கள் வெக்டார்னு எடுத்துக்கலாம், நீங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா தான் படிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபைன் தி வேல்யூ ஆஃப் கே. ஸோ நம்ம வந்து லாம்டா மியூ கே கெமிஸ்ட்ரி சம், அப்புறம் கிராமர் ரூல், காஸ் எலிமினேஷனில் பாய் வாக்கிங், இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஃபைண்ட் ஆல் தி கியூபிக் ரூட்ஸ் ஆஃப் √3+i, இது நான் சொல்லி இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்லாம் நம்ம போட்டுடலாம். அடுத்தது தியர் ஆஃப் இக்வேஷனில் 3.5 கேட்பாங்க சொன்னாங்களா, கேட்டுட்டாங்க. 4.5 ஒன்று கேட்டிருக்காங்க, டனல் சம் 5.5 ஒன்று கேட்டிருக்காங்க, காஸ் a+b இது ஒன்று வந்துடும் பாஸ் ஆகிறதுக்கு. நம்ம பாருங்கள் நினச்ச மாதிரி தான் வருது க்வெஸ்சன் பேப்பர், 8.7 வந்துருச்சு, 7.2 வந்திருக்கு பட் பரவாயில்ல, 8.7 ஆயிலஸ் தீரம் 44b வந்திருக்கு எழுதிடலாம். 9.8 முடிஞ்சால் எழுதலாம், ஏன்னா 10.8 வந்துருச்சு பாருங்கள், ரேடியேட்டிவ் நியூக்ளை இது எழுதலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிட் மேத்தமேட்டிக்ஸ் எழுதிடலாம், XXXX அதுதான் சொன்னேன் படிங்க படிங்கன்னு.
லாஸ்ட்டாக வந்து டிரைவ் தி ஈக்குவேஷன் ஆஃப் பிளேன் இன் தி இன்டர்செப்ட் ஃபார்ம். இது ஓன கேட்குறாங்க அந்த பிளேன் ஈக்குவேஷன் 6.7 இருக்கு இல்லையா, 6.7 வந்து பார்த்திங்கன்னா அது வந்து இப்படி இன்டைரக்டாக கேட்பாங்க ஈக்குவேஷன் ஆஃப் பிளேன். அப்போ 3 பாயிண்ட் நம்ம எடுத்து பண்ணணும். இது வேணால் நாளைக்கு நான் போட்டு காமிக்கிறேன். இது வந்து ஓன் சம்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்குது. பட் இது வந்து 7th சாப்டரில் ரொம்ப முக்கியமான ஒரு சம், பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் கான்கேவிட்டி. இது நீங்கள் பார்த்துக்கோ ஓகேவா. லாஸ்ட் குவெஸ்டின் ஒரு மார்க்கமாக தான் இருக்குது. பட் இருந்தாலுமே ரொம்ப வீக்காக இருந்தால் கூட எதெல்லாம் எழுதுவீங்க, 5.5 எழுதுவீங்க, சைன் ஏ ப்ளஸ் பி எழுதுவீங்க, சைன் ஏ ப்ளஸ் பி எழுதிடலாம், 8.7 எழுதிடலாம், 10.8 எழுதலாம். ஸோ இதில் வந்து நான் சொல்லக்கூடியது அதுதான், √3+IA. ஸோ 2 கொஸ்டின் ஆச்சு, 3.5 கேட்டிருக்காங்க, 3, 4, 4.5 மார்க் ஆயில் ஸ்தீரமு, 10.8 கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் லா 12th சாப்டர் படித்தாலே பாஸ் பண்ணிடலாம். அண்ட் தீரம் 6.1 நம்ம நினச்ச மாதிரி தான் கொஸ்டின் பேப்பர் வருதுங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த PDF நான் வந்து கீழே தரேன். கொஸ்டின் பேப்பராக லீக் ஆகாது, ஒழுக்கமாக உட்காந்து படிங்க, கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும். தேங்க்யூ, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பேசுவோம்.